அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11 அக்டோபர் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு இந்தியா உறுதுணை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரேலில் இருக்க இராணுவ படையினருக்கும் பலுசிஸ்தான் காசா பகுதியில் இருந்த ஹாமாஸ் அப்படின்ற ஒரு படையினருக்கும் இடையே வந்து என்னென்னா, ஒரு 7ஆம் தேதி வந்து என்னென்னா போர் வந்து நடைபெற்றது. இதில் வந்து என்னென்னா 3000த்திற்கு மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. இதனால் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இந்தியா வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் யார் அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கோ அப்படின்றவங்கக்கிட்ட என்னென்னா உறுதி அளிச்சிருக்காங்க. இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, ஒரு 5 நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 5 நாடுகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து என்னென்னா, அந்த 5 நாடுகள் வந்து என்னென்னா இஸ்ரேலுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கூட்டறிக்கைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறமேட்டு வேற என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழர்களை மீட்க நடவடிக்கை தமிழக அரசு உறுதி. இஸ்ரேலில் வசிக்கிற தமிழர்களை வந்து 84 பேர் வந்து மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறுதி அளிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரி நிலுவையை வணிகர்கள் செலுத்த அக்டோபர் 16 முதல் சமாதான திட்டம். அக்டோபர் 14 முதல் என்ன திட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, சமாதான திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து எந்த விதியின் கீழ் வந்து செயல்படுது பார்த்தீங்க அப்படின்னா, 110 விதியின் கீழ் வந்து என்னன்னா செயல்படுது. இது என்னையிலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அக்டோபர் 16 முதல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. சமாதான திட்டம். இந்த திட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் வந்து என்னன்னா அவங்களோட வரி நிலுவைத் தொகை வந்து இன்னும் வந்து செலுத்தாமல் இருக்காங்க. அதற்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து என்னன்னா கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் நாள் முதல் வந்துன்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே வரி வந்து செலுத்தாமல் வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வரி விலக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த வரி விலக்குப்படி என்னென்ன இது வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வழக்குகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.11 லட்சம் பேருக்கு மேலே என்னென்னா வழக்குகள் வரி நிலுவை வந்து செலுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50,000க்கு கீழே இருப்பாங்க அவங்களோட வரி நிலுவைத் தொகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்கவங்களும் என்னென்னா 4 பகுதியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வகை வரம்புக்குட்பட்ட கீழ் வந்து என்னென்னா கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50,000 முதல் 10 லட்சம் வரை வந்து முதல் பிரிவினரும், அடுத்து 10 லட்சம் முதல் 1 கோடி வரை 2வது பிரிவினரும், அடுத்து 1 கோடி முதல் 10 கோடி வரை இன்னொரு பிரிவினரும், அடுத்து 10 கோடிக்கு மேல் இருக்கவங்களுக்கும் என்னென்னா 4 வகை பிரிவினர்களாக வந்து என்னென்னா இந்த வரி நிலுவைத் தொகை செலுத்துறதுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து என்னைக்குள்ளே செலுத்தினதுன்னா, இது இந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் வந்து என்னென்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருக்குன்னா 185 வணிகர்கள் இருக்காங்க. வரி நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குன்னா 13,100 கோடி வந்து இருக்குது. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதானியை முந்தினார் அம்பானி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய செல்வந்தர் பட்டியலில் அதானியை முந்தினார் அம்பானி. முதலிடத்தில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதானி குரூப்ஸ் வந்து அதானி வந்து இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் செல்வந்தர் பட்டியலில் யார் இருக்காங்க அப்படின்னா அம்பானி அவர்கள் வந்து இருக்காங்க. இந்திய செல்வந்தர்களின் பட்டியலில் 8.8 லட்சம் கோடியுடன் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் வந்து இருக்கார் இப்போ. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தலை எதிர்கொள்ளும் முதல்வர்கள். இப்போ வந்து என்னென்னா 5 மாநிலத்தில் வந்து என்னதுன்னா சட்டப்பேரவை தேர்தல் வந்து என்னதுன்னா நடைபெறப்போகுது. அந்த 5 மாநிலங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா. இந்த 5 மாநிலத்தில் வந்து என்னதுன்னா தேர்தல் வந்து இப்போ சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெறப்போகுது. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவு தேசிய மாநில தலைவர்களை விட அந்த மாநில முதல்வர்களுக்கு தான் வந்து என்னென்னா நெருக்கடிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 5 மாநிலத்தில் இருக்க முதல்வர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மிசோரம். மிசோரத்தில் இருக்க முதல்வர் பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜோரம் தாங்கா. இவங்க பேர் வந்து என்னென்னா ஜோரம் தாங்கா. இவங்க வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா மிசோ தேசிய முன்னணி
தலைவர், தேசிய முன்னணி கூட்டணி அந்த தலைவர் வந்து இவங்க. அடுத்து வந்து இந்த மிசோரத்தில் வந்து எப்போ வந்து தேர்தல் நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி வந்து நடைபெற போகுது. அடுத்தது மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். சத்தீஸ்கரோட முதல்வர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் பகேல் அப்படின்றவங்க இவங்க. இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் கட்சியை வந்து சேர்ந்தவங்க. இங்கே வந்து தேர்தல் என்னைக்கு நடைபெற போகுதுன்னா நவம்பர் 7 மற்றும் 17 இந்த தேதிகளில் வந்து நடைபெறுது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் என்ன இருக்குன்னா பாஜக. இவங்க முதல்வர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ் சிங் இந்த இருக்காங்க. இவங்க தான் வந்து என்னன்னா மத்திய பிரதேசத்தோட முதல்வர். அடுத்தது என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தானோட முதல்வர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெலாட் இந்த இருக்காங்க. இவங்க தான் வந்து என்னன்னா அந்த மாநிலத்தோட தலைவர். அடுத்து தெலுங்கானா. தெலுங்கானாவோட முதல்வர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர ராவ். இவங்க தான் தெலுங்கானாவோட முதல்வர். இங்கே வந்து எப்போ வந்து எலெக்ஷன் நடைபெறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் வந்து 30ஆம் தேதி நடைபெறுது. ராஜஸ்தானில் எப்போ நடைபெறுது பார்த்தீங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதி நடைபெறுது. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய கல்வி கொள்கையில் மன அழுத்தத்தை குறைக்கும் பாடத்திட்டம் சொல்லியிருக்காங்க. அதாவது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பாடத்திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையில் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து என்னென்னா தெரிவிச்சிருக்காங்க. உலக மன நல நாள் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படுது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி. இந்த அக்டோபர் 10ஆம் தேதி தான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினமும் என்னென்னா அனுசரிக்கப்படுகிறது. இதோட அக்டோபர் 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.